1980ல் யூஸ் பண்ண டைப்ரைட்டர்ல இருந்து டைப்ரைட்டர்ல நான் ஹையர் கிரேட் வாங்கியிருக்கேன்னு மகத்தட்டிக்கிறவங்கல இருந்து இப்ப டைப்பிங் ஸ்பீடே இல்லாம என்ன மாதிரி ஒரு ஒரு விட தேடி அடிக்கிறவங்க வரைக்கும் இந்த குவாலிட்டி கீபோர்டு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 1870s காலகட்டங்களில் கீபோர்டு வந்து குவாட்டி கீபோர்ட் மாதிரி, அதாவது QAZ இந்த ஆர்டரில் ஆரம்பிக்கல, நார்மலான ஆல்ஃபாபெட்ஸில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இது யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு டைப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சான். அப்போ இருந்த மெட்டல் ஆம்ஸ், அதாவது நம்ம ஒரு கீ அழுத்துறோம்ல, அது அப்போ மெட்டல் இருந்ததுனால அதை அழுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அதை ஒரு சீக்வன்ஸில் இருக்கிறது நிறைய பேத்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நிறைய பேர் வேகமாக அடிக்கிறேன்னு சொல்லி நிறைய டேமேஜ் ஆகிடுது, இஷ்யூஸ் ஆகிடுது. அப்படிங்கிறதுனால எல்லா லெட்டர்ஸையுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வந்து உருவாக்குனாங்க. அப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த கீபோர்டு. இதோட ஒரு சிக்னிஃபிகண்ட் என்ன அப்படின்னா, இந்த குவாட்டி கீபோர்டு உருவாக்குறதுக்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னா டைப்பிங் ஸ்பீடை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் இன்றைக்கி அதில் தான் டைப்பிங் ஸ்பீடை ரொம்ப அதிகம்.